வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் அந்த சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் நியூ பஸ் ரூல்ஸ் விட்டுருந்தாங்க, அதை தான் ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. பேருந்துகளில் பயணம் செய்யும்போது பெண் பயணிகளை முறைத்து பார்க்கும் ஆண் பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு பேருந்துகளில் பெண்களை பார்த்து ஆண்கள் முறைக்க கூடாது. தமிழ்நாடு அரசு திருத்தம் செய்துள்ளது. கண்கள் தொடாமல் கைகள் படாமல் காதல் வருவதில்லை. கூச்சலிடுதல், கண்ணடித்தல், விசிலடித்தல், சைகை உள்ளிட்டவற்றை செய்யக்கூடாது என தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகளில் அரசு திருத்தம் செய்துள்ளது. கண்ணடித்தல், விசிலடித்தல், சைகை உள்ளிட்டவற்றை செய்யக்கூடாது. பெண் பயணிகளுக்கு ஆண்களால் சில சமயங்களில் தொந்தரவுகள் ஏற்படுகிறது. இதை தடுப்பதற்காகவும் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு உள்ளது. அதன்படி பெண் பயணிகளை ஆண் பயணிகள் முறைத்து பார்க்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐடியாவா? கூச்சலிடுதல், கண்ணடித்தல், சைகை உள்ளிட்டவற்றை செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு உள்ளன. மேலும் பெண் பயணியிடம் அத்துமீறல் செய்தால் ஆண் பயணியை வாகனத்தில் இருந்து இறக்கிவிடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நடத்துனரின் எச்சரிக்கையை மீறும் ஆண் பயணியை வழியில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தப்பு, சட்டத்தில் நம்ம கையில் எடுக்கப்படாது. டிரைவர், பஸ் போலீஸ் ஸ்டேஷன் விடுவோம். எந்த பஸ்ல பார்த்தாலும் பசங்க வந்து நிறைய மாப்பிள்ளைகள் அந்த பஸ் போட்டு வர பிள்ளை எப்படி இருந்த பஸ் போட்டு வர பிள்ளை பசங்களை பஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி வரையெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ கேட்ட குன்னு கூடி பஸ் போகுது ஏண்டா நிறுத்தல? வண்டியில பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா? இது பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா. டேய், இந்தியா ஏண்டா உருப்படலாம்? இப்ப தாண்டா புரியுது. தள்ளி நில்றா. அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வர இடத்துல எப்பட்ட இறக்கு எந்த மாதிரி பேசினாலும் அவங்க வந்து இறக்கிட்டு உடனே வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும். அதனால பசங்க வந்து பேசுறேன்னா பொம்பளை பிள்ளைகளும் சங்கடப்பட்டுட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையினால பெண்கள் வந்து எதையுமே சொல்ல முடியாம இருக்காங்க.
பரதேசி பரதேசி வா கள்ள விட்டு அப்படியே பஸ்ஸ மேல ஏத்து கொண்டு விடுவேன். 500 மின்சார பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக சென்னையில் 100 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையை தொடர்ந்து படிப்படியாக தமிழகம் முழுவதும் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். மின்சார பேருந்துகள் முதல் கட்டமாக இப்போது 500 பேருந்துகள் வாங்க இருக்கிறோம். அதில் 100 பேருந்துகள் முதல் கட்டமாக வர இருக்கிறது. அது சென்னைக்கு வர இருக்கிறது. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. பஞ்சாயத்து முறையில் அங்கே அது செயல்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு மற்ற இடங்களுக்கு நடைமுறை கொண்டு வரப்படும். முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா? இந்தியாவில் கூகுள் பே உள்ளிட்ட அனைத்து ஆன்லைன் பரிவர்த்தனை செயலிகளிலும் பரிவர்த்தனை செய்ய கட்டணம் நிர்ணயிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் பண மதிப்பு இழப்பு நீக்கத்திற்கு பின் ஆன்லைன் பரிவர்த்தனை செயலிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. டீ கடை தொடங்கி பெரிய ஷாப்பிங் மால்கள் வரை என அனைத்து வணிக பகுதிகளிலும் ஆன்லைன் பணம் செலுத்தக்கூடிய QR கோடு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. கொஞ்சம் ஒரு 650 ரூபா. இந்நிலையில் கூகுள் பே, போன் பே, பேடிஎம் உள்ளிட்ட பல ஆன்லைன் பண பரிவர்த்தனைக்கு குறிப்பிட்ட அளவு கட்டணம் விதிக்கலாமா என்று ரிசர்வ் வங்கி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. இந்த தகவல் நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் முறையிலான UPI பணப்பரிமாற்ற சேவைக்கு கட்டணம் விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என ஒன்றிய நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சொல்லியிருக்கேன். அப்பாடா, கண்ணு இப்ப தாண்டா பளிச்சு தெரியுது. இந்த UPI பணப்பரிமாற்றத்துக்கு குறிப்பிட்ட அளவில் சேவை கட்டணம் விதிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டு வருவதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகின. இதனை மறுத்து ஒன்றிய அரசு விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளது. பொதுமக்களுக்கான டிஜிட்டல் நன்மையாக UPI சேவை திகழ்வதாகவும் அத்தகைய சேவைக்கு கட்டணம் விதிக்கும் பரிசீலனை எதுவும் அரசிடம் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தகப்பா, ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூப்பர். நியூஸே சூப்பரா எப்படி பண்ணிருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்த அதை ஃபன்னோட ஜாலியோட, அதாவது நம்மளுக்கும் அந்த மெசேஜ் ஈஸியாக புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி போட்டால் இவர் நியூஸ் நிறைய, ஆமாம், நிறைய பேர் பார்ப்பாங்க. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் தான் ஃபஸ்ட்டு போட்டாது, அதெல்லாம் ரொம்ப ஓவர். அதாவது ஒரு சும்மா நார்மலாக பார்க்க தான் செய்வாங்க, அது ரொம்ப நேரம் பார்த்தா தான் தப்பு. மற்றபடி அந்த இது, அந்த இறக்கி விடுறது, அதாவது பொண்ணுங்களை அம்பளுக்கிறது இறக்கி விடுறதுலாம் நல்ல விஷயம். இறக்கி விடுறதுலாம் ஓகே தான். ஆமாம், பார்ப்போம். இதனால சேஞ்சஸ் எதுவும் வந்து, ஆமாம், நல்லது தான். அதனால தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த சும்மா முறைச்சு பாக்குறது தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. மத்தபடி நல்லதுதான். அப்புறம் இந்த ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் வந்து இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா இதெல்லாம் ஃபுல்லாக இது பொருளை கிளப்பி விட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லை, அது ஆக்சுவலாக நல்லது தான். ஓகே, வராமல் இருக்கணும் அதெல்லாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.